श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः अंजुवद मणिपणिवद माक्षेवद मरंदनिक्के रंगनायकाय समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः नीलातुंग स्तनगिरितटी सुक्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धं अध्यापयन्ति स्वोच्चिष्टायां सृजनिगणितं या बलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய தினம் திருப்பாவையில 16வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியோர் உமக்கு அரைப்பறை மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் இழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நெய்யநிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே எழுப்புறா ஆனா ஆரம்பத்துல முதல்ல நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வெளியில இருக்கிற வாயில் காப்போன துயில் எழுப்புறா தயவு செஞ்சு இந்த ரத்னங்கள் பயந்திருக்கக்கூடிய கதவுகளை தரங்கோ மாயன் மணிவண்ணன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் உள்ள கருணீல வண்ணத்துல இருக்கின்றானே அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா மணிவண்ணன் ஆட்டம் இருக்கான் நீல நிறத்து கல் போன்ற ஒரு நிறத்துல எம்பெருமான் உள்ள பள்ளி கிடந்துள்ளான் அப்படிப்பட்டவன் மாயன் அப்படின்னா மனுஷர்களால செய்ய முடியாத செயல்களை எம்பெருமான் செய்து வைப்பான் ஆனால மாயன் 9வது பாசுரத்துல ஆண்டல் பதம் போட்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று மனுஷர்களால செய்ய முடிய செயல்களை எம்பெருமான் பண்றான் மாயன் அப்படிப்பட்டவன் நேத்துக்கே எங்களுக்கு சொல்லிட்டான் வாக்கு கொடுத்துட்டான் எப்படிப்பட்ட வாக்குனா அவன் பறை அப்படிங்கிற வாத்தியத்தை எங்களிடத்தே கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தான் நாங்கள்லாம் இருக்கோம் கோபிகள்னா ஆயக்குலத்துல எங்களுக்கு எம்பெருமான் பறை தருவோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தா நேத்திக்கே கொடுத்துட்டா நாங்கள்னா ஹிருதய தலைவலியும் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியவா நாங்கள் இங்கே எம்பெருமானை பற்றி பாடி எம்பெருமானை துயிலெழுப்பி அவனிடத்துல நாங்கள் பெற வேண்டிய பறையை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கோம் அதனால முன்னம் முன்னம் அப்படின்னா தாய் போன்ற காருண்யம் உடையவரே முன்னம் முன்னம் எங்களை உள்ள விட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது தயவு செஞ்சு இந்த பெரிய நேயநிலை கதவம் நீ நீக்க வேணும் இந்த பெரிய கதவை நீங்க தான் இப்போ நீக்கணும்னுட்டு ஆண்டாள் அந்த இடத்துல பதம் போடுறா இங்கே உபனிஷத் பாஷக்காரர் இதுக்கு பதம் போடும் பொழுது அவர் சொல்றார் சர்வா கோபகன்யா உத்போத்திய மிலிதாக சத்யோ நந்தபவன துவாரம் ஆகத்திய தௌவாரிகம் யாச்சந்தே அங்க இருக்கிற பஞ்சலக்ஷ கோபஸ்திரீகளையும் எழுப்பின பின்னாடி இவாள்லாம் இப்ப நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி இவா இப்போ நந்தகோபன திருமாளிகையில் இருக்கிறவாள் எல்லாம் எழுப்பின்னு இருக்கா முதல்ல வாயில் காப்போன்னு எழுப்புறா அதுக்கப்புறமா உள்ள போய் கண்ணன் நந்தகோபாலனை எழுப்ப போறா இது இந்த பாசுரத்துக்கு உண்டான மேலோட்டமான அர்த்தம் இப்ப இதுக்கு உண்டான அந்தர்கதமான அர்த்தம் பார்த்தேன்னா இந்த பாசுரம் என்னென்ன விஷயங்களை சொல்றது அப்படின்னா பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தான மூன்று விஷயங்கள் இருக்கு இப்ப வேதம் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் திவ்ய பிரபந்தம் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் வந்து பிரமாணங்கள் ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்தில் இருக்கின்றானே பின்பு அவனே வியூக அவதாரத்திலும் விபவாவதாரத்தில் அர்ச்சை அந்தரியாமியாக இருக்கின்றானே இவன் தான் பிரமேயம் ஆச்சாரியர்கள் தான் பிரமாதா அப்ப பிரமாணம்னா என்ன எதை ஒன்ன வந்து மூல ஆதாரமா வச்சுண்டு இருக்கோமோ அதுதான் பிரமாணம் இப்ப அப்படிப்பட்ட மூல ஆதாரங்களா இருக்கிறது வேதம் ஸ்மிருதிகள் புராணங்கள் இத்திஹாசங்கள் பிரபந்தங்கள் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் வந்து பிரமாணங்கள் அடைய வேண்டிய இலக்கா நாம் என்ன வச்சுருக்கோம் அதுதான் பிரமேயம் ஸ்ரீஸ்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனை தான் நாம அடைய வேண்டிய இலக்கா வச்சுருக்கோம் அப்ப அவன் தான் பிரமேயமா இருக்கான் ஆச்சாரியர்கள் நாதமுனி போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் பிரமாதாக்கள் நாமெல்லாம் எதை உபாயமா பற்ற வேணும்னு கேட்டா ஆச்சாரியர் திருவடி வாரத்தை உபாயமா பற்றி எம்பெருமானை அடைய வேணும் உபாயம்னாக்க அடைய வேண்டிய மார்க்கம் எந்த மார்க்கத்தை எடுத்துட்டு அந்த பிரமேயத்தை அடையிறோமோ அந்த மார்க்கம் உபாயம்னு சொல்றோம்
அதே மாதிரி ரகசிய திரயங்கள் மூன்று மந்திரங்கள் இருக்கே, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த மூன்று மந்திரங்களுமே பிரமாணங்கள். அங்கேயும் பெருமாள் தான் பிரமேயமா இருக்கான். எந்த ஆச்சாரியன் நமக்கு அந்த அந்த மந்திர உபதேசம் எல்லாம் பண்றாரோ அவர் தான் மாதா. இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது கோயில் காப்பானே அப்படின்னா அது மூல மந்திரத்தை சொல்றது. மூல மந்திரம்னு சொன்னாக்கா அஷ்டாட்சர மந்திரம். இப்ப முதல்ல பாருங்க, கோயில் காப்பானேங்கிற பதம் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றது. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே துவயத்தை சொல்றது. பின்பு நென்னலே வாய்நேர்ந்தான் அப்படிங்கிறது சரமஸ்லோகத்தை குறிக்கிறது. இந்த கோபியர்கள் தங்களே வந்துட்டு எப்படி சொல்றா அப்படின்னா, நாங்கள்லாம் முக்கரண சுத்தியோட வந்திருக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றா. முக்கரண சுத்தினா மனசா வாச்சா காய்கா, மூன்று விஷயங்கள்னாலையும் நாங்க சுத்தமா இருக்கக்கூடியவர்கள். வாக்குனா நம்மளுடைய பேச்சு, அதனால நாங்க சுத்தியா இருக்கோம். மனசு சுத்தமா இருக்கு, சரீரமும் சுத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட முக்கரண சுத்தியை கொண்டுதான் நாங்க எம்பெருமான அடையணும்னு வந்திருக்கோம். நிலை கதவம் நீக்குன்றா. முக்கரண சுத்தி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், மந்திரம், தேவதை, ஆச்சாரியன், இவன் மூணு பேர் மேலையுமே பரிபூர்ண விசுவாசத்தை உடையவர்களாக வந்திருக்கின்றோம். எதுக்காக அப்படின்னா, சம்சாரம் அப்படிங்கிற ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருந்து மோக்ஷானந்தத்தை அனுபவிப்பதற்காக. அப்ப மந்திரம், தேவதை, ஆச்சாரியன். என்ன மந்திரம்னா அஷ்டாட்சரம், தேவத்தேனா ஸ்ரீமன் நாராயணன், ஆச்சாரியன்னா எந்த ஆச்சாரியன் நமக்கு மூன்று மந்திரங்களையும் உபதேசம் பண்ணாரோ அவர். அதனால இந்த இடத்துல இது ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்துல பார்த்தேன்னா ரெண்டு வாயில் காப்போன எழுப்புறா. திருமாளிகைன்னு பார்த்தேன்னாக்க எப்படி இருக்கும்னா, திருமாளிகை அப்படின்னு சொன்னாக்க முன்பகுதி வேற வீதியிலேந்து வரும், வேற வீதியோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த திருமாளிகையினுடைய பின்பகுதி வேற வீதியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்படிதான் அவ்வளோ பெருசா இருக்கும் திருமாளிகையெல்லாம். இந்த திருமாளிகையில் இருக்கிற கதவை பார்த்தேன்னாக்க ஒரு சைட்ல ரெண்டு கதவு இருக்கும், ரெண்டு கதவு ஒரே கதவா கட்டி வச்சிருப்பா. அதே மாதிரி இன்னொரு சைட்ல ரெண்டு கதவு இருக்கும், அந்த ரெண்டு கதவு ஒரே கதவா கட்டி வச்சிருப்பா அந்த ரெண்டு கதவையும். இப்ப பூர்வார்த்தத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்றா. பார்த்தல்னா ஒரு புறத்துல இருக்கிற ரெண்டு கதவுக்கு முதல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறா. முதல்ல இப்ப இடது பக்கத்துல இருக்கிற ரெண்டு கதவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, பிரணவம் நமக ஒரு அர்த்தம், மற்றொரு கதவு நாராயணாய அப்படிங்கிற சப்தத்தை குறிக்கிறதான். இது ஒரு அர்த்தம், சரியா? பின்பு மீதி ரெண்டு கதவு துவயமந்திரத்தை குறிக்கிறதான். இடது பக்கத்துல இருக்கிற கதவுகள் அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது, வலது பக்கத்தில் இருக்கிற கதவுகள் வந்து ஸ்ரீமன் நாராயண அப்படிங்கிற முதல் வரியை குறிக்கிறது ஒரு கதவு. வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு கதவு துவயமந்திரத்தினுடைய முதல் வரியை குறிக்கிறது. அடுத்த கதவு வலது பக்கத்தில் இருக்கோ இல்லையோ, அது வந்து துவயமந்திரத்தினுடைய அடுத்த வரியை குறிக்கிறது. இது ரெண்டுமே பூர்வ உத்தர காண்டங்கள் இந்த பாசுரத்துக்கு. இந்த பூர்வார்த்தத்தை பார்த்தோம்னாக்க அஷ்டாட்சர மந்திரம் ஒரு கதவா இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு பெரிய கதவு, அதுல ரெண்டு கதவு சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பூர்வார்த்தத்தை சொல்லும் பொழுதுதான் அஷ்டாட்சர மந்திரம் இருக்குன்னு சொன்னோம். உத்தர அர்த்தத்தை சொல்லும் பொழுது துவயமந்திரம் சம்பந்தப்பட்டிருக்கு. பூர்வார்த்தத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கான். என்னன்னா, பூர்வார்த்தத்துல பார்க்கும்பொழுது அஷ்டாட்சர மந்திரம் மட்டும் அங்க சம்பந்தப்படல, சரமஸ்லோகமும் சம்பந்தப்பட்டிருக்கான். பூர்வார்த்தத்தை மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதவு அஷ்டாட்சரம், மற்றொரு கதவு வந்து சரமஸ்லோகம். ஒரு கதவு அஷ்டாட்சரம், இன்னொரு கதவு சரமஸ்லோகம். உத்தரார்த்தத்தை பார்க்கும்பொழுது உத்தரார்த்தத்துல ரெண்டு கதவுகளுமே துவயமந்திரத்தை குறிக்கிறதுன்றா. அப்ப இந்த கதவுகள் எல்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டாக்க, மூன்று மந்திரங்கள் ரகசியங்கள் இதை சொல்றது. மூன்று ரகசியங்களை சொல்றது, ரகசியத்ரயத்தை சொல்றது. ரகசியத்ரயம் என்ன சொல்றது, நேசமுடன், அதாவது எம்பெருமானிடத்தே இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை நம்மளிடத்துல ரொம்ப பிரீத்தியோட எடுத்து உரைக்கிறது. அதனால இந்த மந்திரம், எம்பெருமான், ஆச்சாரியன் மூணுமே இந்த பாசுரத்துல பிரமாணம், பிரமேயம், பிரமாதாவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது
நாயகனாய் நின்ற அப்படின்னா எவன் ஒருவன் எல்லாவருக்கும் சுவாமியாக இருக்கின்றானோ, தலைவனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட ஜெகத்காரணனாக இருக்கக்கூடிய ஜெகநாதனை நாயகனாய் நின்ற அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் பதம் போடுற. நந்தகோபனுடைய எவன் ஒருவன் ஆனந்த நிலையத்திலேயே சதாசிவ காலமும் வாசம் செய்கின்றானோ, எவன் ஒருவன் பசுக்களை ரட்சிக்கின்றானோ, இந்த வந்து கோபன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால பசுக்கள் மேலோட்டமா அர்த்தம் பார்த்தா. ஆனா இந்த இடத்துல பசுக்கள்னு அந்தரகத்தமா பாக்கறதே நம்மள மாதிரி சேத்தனர்களை பசுக்கள்னு சொல்றான். அதனால பேர்பட்ட ஆனந்த நிலையத்திலே சதாசிவ காலம் இருக்கக்கூடியவன், நம்மளை போன்ற பசுக்களை ரட்சிக்கக்கூடியவன் நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. கோவில் காப்பானேனா எவன் ஒருவன் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வாசற் கதவை காத்துக்கொண்டு அதே சமயத்தில் எவனொருவன் நமக்கு மூலமந்திர விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இவன்தான் எம்பெருமான் என்று காண்பித்துக் கொடுத்தானோ அப்படிப்பட்டவன் ஆச்சாரியர். அப்படிப்பட்ட மகோபகாரி நம்மளை அஷ்டாட்சரம் மற்றும் அதற்கு உண்டான அர்த்தங்களை அனுகிரகித்து எம்பெருமானத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார். ஆனால் அவர்தான் இந்த இடத்துல கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானேன்னு சொல்லும் பொழுது நமக்கு துவயமந்திரத்தை அனுகிரகித்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு எழுந்தருளும்படி அனுகிரகிக்கின்றார். மணிக்கதவம் தாழ்த்திறவாய், நமக்கு உபதேசங்கள் செய்து வைத்து அந்தர்கதமான அர்த்தங்களை எல்லாம் இந்த மந்திரத்துக்கு அனுகிரகித்து, இந்த மந்திரங்களினுடைய அர்த்தங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப சக்தி வாய்ந்த கதவுகளாக திகழக்கூடியது. அதனால இந்த மந்திரோபதேசத்தை, சக்தி வாய்ந்த கதவுகளாக திகழக்கூடிய இந்த மந்திரோபதேசத்தை நமக்கு உபதேசம் மூலியமாக அனுகிரகம் செய்கின்றார். மணிக்கதவம் தாழ்த்திடவாய், இந்த மந்திரோபதேசம் தான் சக்தி வாய்ந்த கதவுகள், இதை திறக்கிறதுக்கு தான் ஆச்சார நமக்கு உபதேசம் பண்றார். ஆயர் சிறுமியோமுக்கு மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். நம்மள எந்த விதமான வேதங்களும் பாராமல் நமக்கு தேவையான ஞானத்தை அளித்து எம்பெருமான் நிறைய அதிசய செயல்கள் எல்லாம் செய்திருக்கின்றானே, அதிமானுஷ லீலைகள் எல்லாம் செய்திருக்கின்றானே, அவனை மாயாவி என்று அழைக்கின்றோமே இல்லையா. அப்படிப்பட்ட மாமாயன் அன்று பார்த்தனுக்கு சாரதியாயன் என்று பகவத்கீதை அனுகிரகித்தானே, ராமதாய் அவதரித்து தான் தர்ம மார்க்கம்னு நமக்கு காண்பித்து கொடுத்தானே, நிச்சயமாக நான் அனைவரையும் ரட்சிப்பேன்னு நமக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை அளித்தான் அல்லவா சரம ஸ்லோகத்தின் மூலியமாக. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை சென்று நாம் தரிசிக்கும்படி, அவன் திருவடிவாரத்தை அடையும்படி இந்த ஆச்சாரியர் அனுகிரகிக்கின்றார். ஆயர் சிறுமியோமுக்கு மாயன் மணிவண்ணன் என்னலே அரைப்பறை வாய்ந்திருந்தான். என்னலே அரைப்பறை வாய்ந்திருந்தான்னு சொன்னாக்க நிறைய உபதேசங்கள் சரம ஸ்லோகத்துக்காக ஆச்சாரியர் நமக்கு அனுகிரகம் பண்றார். அரைப்பறை வாய்ந்திருந்தான், துயிலடப்பாடுவான், அவருடைய மகிமைகள சதாசிவ காலமும் நமக்கு அனுகிரகிக்கின்றார். அப்படி அனுகிரகிப்பதன் மூலியமாக நமக்கு சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த கோரசாகரத்திலிருந்து தூக்கம் விட்டு எம்பெருமான் மோட்சத்தின் மீது இஷ்ட பிரார்த்தனை ஏற்படுறது. இஷ்ட அனிஷ்டன்னு ரெண்டு இருக்கு, இஷ்டனாக்க மோட்சம், அனிஷ்டனாக சம்சாரம், அல்ல துயிலழப்பாடுவான், இப்படிப்பட்ட சம்சாரத்திலிருந்து நமக்கு துயிலெழுப்பி மோட்சத்தை அனுகிரகிக்கின்றான் ஆச்சாரியர். அவர் எப்படி என்ன பண்றாருன்னு கேட்டாக்க மந்திரோபதேசங்கள் இத்தர கிரந்தங்களை உபதேசிப்பது மட்டுமின்றி நமக்கு எம்பெருமான மகிமைகளை உபதேசம் பண்றார். தூயமாய் வந்தோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, தூயமாய் வந்தோம் நம்ம அத்தனை பேருமே இந்த திரிகரண சுத்தியோட இங்க கூடியிருக்கோம், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மான்னு சொல்லும் பொழுது ஹே காருண்யம் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியரே எங்களை திருப்பி அமுச்சுடாதீங்கோ, நாங்கள்லாம் உங்கள்கிட்டேந்து அந்த சரியான ஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் இந்த அதிகாரிகளாக நின்றுருக்கோம், ஆதலால் எங்களை திருப்பி அமுச்சுடாதீங்கோ, உங்கள்கிட்டேந்து உபதேசம் பெறுவதற்காக தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம்னா திருப்பி அமுச்சுடாதீங்கோ, திருக்கரண சுத்தியோடு இங்கே நின்றுருக்கோம், தேவரீர் அனுகிரகம் பண்ணிடுறாக்க எங்களுக்கு உபதேசம் கிடைத்து அந்த எம்பெருமான் திருவடிவாரத்தை அடையிறது சுலபமாயிடும். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேசநிலை கதவம் நீக்கு, ஹே ஆச்சாரியர்களே எங்களை அந்த கிரந்தங்கள் ரகசியார்த்தங்கள் கொண்ட கிரந்தங்களை அனுகிரகிக்கணும். அந்த ரகசியார்த்தம் கொண்ட கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா தயாசாகரனான எம்பெருமானை வர்ணிக்கக்கூடிய கதவுகளாக இருக்கு.
அதனால நீ நேச நிலை கதவம் நீக்கு அப்படிப்பட்ட தயாசாகரனை வர்ணிக்க கூடிய ரகசிய கிரந்தங்களை தேவரீர் உபதேசம் பண்ணணும். இத இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் இத நல்லா அனுபவிச்சிருக்கா. அதுல அபிநவ தேசிகன் சுவாமி இந்த அனுபவிக்கிறதே மாயன் மணிவண்ணன் நெண்ணிலை வாயினியர்தான் பதம் போடும் பொழுது அந்த ஒரு நொடி ஆச்சாரன் திருவடி வாரத்தை அணுகி அவன் உபதேசம் பெறணும்னு நினைக்கிறானே, அப்ப அந்த எம்பெருமான் உடனே அபயாஸ்தத்தை நீட்டி ஆச்சாரியனவே அவன் அணுகிட்டான். இதுக்கு மேல அவன்கிட்ட நான் என்ன குடைகளை பார்க்க முடியும், அதனால இனிமே நான் ரட்சிப்பேன் விட்டு எம்பெருமான் அபயாஸ்தம் நீட்டுறான். உன்னும் கவலை வேண்டாம், ஆச்சாரனோட கட்டாட்சத்துக்கு கீழே இருக்கான், ஆச்சரோட கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகிட்டான். இதுக்கு மேல நான் எதையும் பாராமல் அவனுக்கு மோட்சத்தை அனுகிரகிப்பேன் விட்டு எம்பெருமான் அபயாஸ்தம் நீட்டுறானா. நேயநிலை கதவம் நிலைன்னு சொன்னாக்க ஒருவன் எந்த விதமான தடங்களும் இன்றி அவன் அந்த பக்தியை வளர்த்துட்டே போனோம். நீக்கு இங்க பிரீத்தி ரூபா பண்ண ஸ்மிருதி சந்ததி துருவ ஸ்மிருதி, அதாவது எந்த விதமான இத்தர ஸ்மரணங்களும் இன்றி எம்பெருமானே தவசபத்தாலும் தியானம் பண்ணி ஒருவன் அந்த பக்தி மார்க்கத்தின் மூலியமாக எம்பெருமானை அடைவான். அதனால நிலை அப்படின்னாக்க அன்இன்டரப்டட் பக்தி, நீக்கு அப்படின்னா அந்த அன்இன்டரப்டட் பக்தி பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் விக்னங்கள் இருக்கு நினைக்கிறியோ அத்தனை விக்னங்களையும் நீ நீக்குவாயாக. நீக்கு சில பதவியாக்கியானங்கள் நம்ம பார்த்தோம்னா கோயில் காப்பான் வாசல் காப்பான் ரெண்டு பதம் இருக்கு. இங்க ரெண்டு விதமான துவாரபாலகர்களை சொல்றா, ஒண்ணு வந்து சாமானியம், இன்னொன்னு விசேஷ அதிகாரிகள். எம்பெருமானோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு உண்டான ரெண்டு விதமான அதிகாரிகள், ஒன்னு சாமானிய அதிகாரிகள் இன்னொன்னு விசேஷ அதிகாரிகள். பட்டர் இதுக்கு வியாக்கியானம் எடுக்கும்பொழுது க்ஷேத்ராதிபதி மற்றும் துவார அத்தியக்ஷாதிபதின்னு ரெண்டு பேரை சொல்றார். ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த துவாரபாலகர்களுடைய பர்மிஷனை கேட்டுண்டு அவ உள்ள போறாளோ அவள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுமதி பெற்றவர்கள்னு அர்த்தம். ஏன்னா துவாரபாலகர்களுடைய அனுமதி பெறணும்னா சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு நாம இருக்கணும், சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு நாம இருந்தோம்னு சொன்னா இந்த வாயில் காப்போனுடைய அனுமதி பெற்றதை போல அதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம் அனுமதி உண்டு. அதாவது ஸ்ரீரங்கத்துல சண்ட பிரச்சண்டர்னு ஈஸ்டர்ன் கேட்டை வந்து காக்கிறதுக்கு ரெண்டு பேர், தெற்கு வாசலை காப்பதற்கு பத்ர சுபத்ரர்கள்னு ரெண்டு பேர், அதே மாதிரி இந்த மேற்கு வாசலை காப்பதற்கு ஜெய விஜயாள், வடக்கு வாசலை காப்பதற்கு தாத்தா விதாத்தான்னு ரெண்டு பேர் இருக்கா. இதுக்கு பேரு ததிய புரஸ்காரம்னு பேரு பகவத் சேவைக்கு முன்னாடி. அதனால இந்த வாயில் காப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த அனுகூலர்களுக்கும் அனுமதி தந்து, அதே நேரத்தில் பிரதிகூலர்களுக்கு அனுமதி தராமல் இருக்கக்கூடியவர்கள். பிரதிகூலர்னா யாரெல்லாம் இந்த பகவத் கைங்கரியம் ஆச்சர கைங்கரியம் பகவத கைங்கரியம் வேண்டாம்னு சொல்றோம்னா வாழும் பிரதிகூலர்கள், யாரெல்லாம் இதெல்லாம் வேணும்னு சொல்றாடோ வாழும் அனுகூலர்கள். அதனால அனுகூலர்களுக்கு அனுமதி தந்து பிரதிகூலர்களுக்கு அனுமதி தராமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த வாயில் காப்போன்கள். ஆதலால் முதல்ல இந்த வாயில் காப்போன் கிட்டக்கு அனுமதி வாங்கிட்டு பின்னே தான் நாம் வந்து தேவாலயங்களுக்கு செல்ல வேணும். அதனால இதுதான் நியமம், முதல்ல ஜெயவஜியாள்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும். அடியன் வந்துட்டு பெருமாளை சிவிக்கலாமா, தேவரை அனுகிரகம் பண்ணிருந்தாக்க பெருமாளை சிவிக்கலாமே, அவள்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும். அதனால அதுதான் இந்த இடத்துல அந்தரகதமான விஷயம். மேற்கொண்டு 17வது பாசுரத்தை நாளை அனுபவிப்போம். சர்வம் ஸ்ரீ ரங்கார்த்தனம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷ்காய நமஹா.